பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கே நகரில் இருக்கக்கூடிய பத்மசேஷாத்திரி பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் ராஜகோபாலன் அங்கு பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ஆன்லைன் வகுப்புகளில் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது போக்சோ சட்டமும் பாய்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் ஜாமீனுக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி மேலதிக விரிவான விவரங்களுக்கு மூத்த செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னை கே நகர்ல பத்மசேஷாத்திரி பாலபவன் பள்ளியில 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு வணிகவியல் ஆசிரியராக இருந்த ராஜகோபால் அங்கு பயின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குறிப்பா ஆன்லைன் வகுப்புகள்ல ஆபாசமாக நடந்து கொண்டதா மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில கே நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ராஜகோபாலுக்கு எதிராக போக்சோ சட்ட பிரிவினர் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை வந்து கடந்த 24ஆம் தேதி கைது செய்தார்கள். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய ராஜகோபாலனை ஜூன் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தார். சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். பின்னர் ராஜகோபாலை காவல்துறை காவல் எடுத்து விசாரிக்க ஒரு மனு ஏற்று நீதிமன்றம் வந்து 3 நாள் விசாரிக்க அனுமதி அளித்தது. இதையடுத்து 3 நாள் காவல்துறை விசாரணை முடிவிட்டு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த வழக்குல அவர் வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான இறுதி விசாரணை அப்படிங்கிறது இன்றைக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபரூக் முன்பு நடைபெற்று வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து விசாரணை வந்து ஆரம்ப கட்டத்தில் உள்ளது எனவும் விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்றும் எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது எதிர்த்து ஆஜரான ராஜகோபால் தரப்பு வழக்கறிஞர் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவும் ஏற்கனவே காவல்துறை தங்களினுடைய விசாரணைக்கு எடுத்து விசாரித்து விட்டதாகவும் ஜாமீன் வழங்கினால் நீதிமன்றம் இதுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நடப்பதாக அவர் வந்து ஒரு நிபந்தனை அதாவது நிபந்தனை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் வந்து தெரிவித்தார். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதி விசாரணை இன்னும் முடிவடையாத சூழல்ல தற்போதைய நிலையில ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்து அவருடைய ராஜகோபாலோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு வேற ஏதாவது சட்ட வாய்ப்பு அடுத்ததாக இருக்கிறதா? இதையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அவர் வந்து முன் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர முடியும். ஏனென்றால் இந்த கீழமை நீதிமன்றத்தில் அதாவது முதற்கட்டமாக இந்த ஜாமீன் மனு என்பது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அடுத்த கட்டமாக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் அணுக வேண்டும். இல்லை என்றால் இன்னும் 1 மாதம் சிறையில் இருந்து 1 மாதம் கழித்து வேண்டுமானால் அவர் அதே போக்சோ நீதிமன்றத்தில் மீண்டும் 1 மனு தாக்கல் செய்ய அவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். பத்மசேஷாத்திரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.